அனைவரின் கவனத்திற்கு. இந்த படத்தை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் இவை அனைத்தும் சிறார்களால் உருவாக்கப்பட்டவைகளாகும். இதை அவர்களே உருவாக்கிய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஒளிப்பதிவு, தொகுப்பு, நடிப்பு, விளம்பர சுவரொட்டிகள், சிறப்பு சத்தங்களை இணைத்து அதற்கு தாங்கள் தேர்ந்தெடுத்த இயக்குநர்களின் பெயர்களை வைத்து தனித்தனி அடிகளாக பிரிந்து கோர்த்து ஒரு திரைப்படமாக வடிவமைத்து ஒரே இடத்தில் ஒரே நாளில் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இப்படத்தில் இடம்பெறுபவை அனைத்தும் குழந்தைகளின் மொழி, அவர்களது வார்த்தைகள், எண்ணங்கள் மற்றும் கற்பனைகளிலிருந்து உருவானவையாகும். எனவே இந்த படங்களை அவை கூறும் அழகான கதைகள் மற்றும் கருத்துக்களுக்காக பார்த்து மகிழ்வோம். இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள உரையாடல்கள், கதாபாத்திரங்கள் எந்த தனிநபர், சாதி, சமூகம், கலாச்சாரம், பாரம்பரியம், பேரினம் அல்லது மதம் சார்ந்த அல்லது பிற நிறுவனம், அரசியல் கட்சி அல்லது வாழ்கின்ற அல்லது மரித்த தனிநபர் எவருடைய உணர்வு நம்பிக்கைகளை புண்படுத்தும் நோக்கமுடையது அல்ல. இப்படத்தில் இடம்பெறும் பெயர்கள், கதாபாத்திரங்கள், வணிகங்கள், இடங்கள், நிகழ்ச்சிகள் மற்றும் சம்பவங்கள் குழந்தைகளால் கற்பனையாக உருவாக்கப்பட்டவை அல்லது சித்தரிக்கப்பட்டது ஆகும். ஏதேனும் வாழ்கின்ற அல்லது மரித்த நபருடைய வாழ்க்கையுடன் ஒப்புமை உள்ளதாக இருந்தால் அது தற்செயல் அல்ல, அதுவே வாழ்க்கையின் இயல்பாகும். என்ன சார் அஞ்சு நாள் ஆலயே காணா, எங்கே சார் போனிய? சார் நான் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்ல சார். என்ன சார் இப்படி மாற்றி பேசுறீங்க? ரிட்டையர் ஆனது நான் சார். நீங்கள் கூட கையெல்லாம் கொடுத்து இந்த பேனாக கொடுத்தீங்களே, இன்ன வரைக்கும் இந்த பேனை எழுத கூட இல்லை. சாரி சார், ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் மாநில அளவிலான சிறார் திரைப்பட திருவிழாவுக்கு போயிட்டு வந்தேன் சார். சிறார் திரைப்பட திருவிழாவா? நாம் படிக்கிற காலத்தில் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே சார். ஒருவேளை எப்பப்போவே நடத்திக்கலாம் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் சார். என்ன சார் இருக்கலாங்கிறீ? சும்மா வம்பு கிழத்தேன். வாங்க சார், எல்லா படத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். என்ன சார் சொல்கிறீங்க? இருங்க சார், பையன் எடுத்துக்கிறேன். இவ்வளவு நாள் இல்லைன்னா பெரிய வேலை நடந்திருக்கும் போல் இருக்க. பத்து குழுக்கள், பத்து இயக்குநர்கள், பத்து கேமராக்கள், பத்து கதைகள், நூற்றுக்கணக்கான தொழில்நுட்பங்கள், நடிகர்கள், துணை நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள். சார் உண்மையாவா? ஒரே இடம் சொன்னல சார், அந்த இடத்தை மையப்படுத்திய முத ஹாய், உங்கள் பேர் என்ன? என் பேர் குமார். எவ்வளோ ஆண்டா இங்கே வேலை பண்ணுறீங்க? நான் ஒரு 5 வருஷமாக வேலை செய்கிறேன். இங்கே யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க? இங்கே வந்து எல்லாரும் ஒரு நிறைய மாணவர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இங்கே பலதரப்பட்ட மாணவர்கள் வந்து படிப்பாங்க. இங்கே வந்து ஏழை உள்ள மாணவர்கள்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு வந்து இங்கே படிக்கிறாங்க. இங்கே எவ்வளோ ஃப்ளோர் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா? எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுன்னு சொல்ல ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நன்றி.
படத்தில் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. பத்து படம் நீங்க இதுக்கு மேலே என்னது காட்ட போகிறாங்க? அப்படி இல்லை சார், ஒவ்வொன்றும் ஒரு விதம். புத்தகத்தை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திட்டாங்களே சார். ஒவ்வொரு புத்தக திருவிழாவிலையும் இந்த படத்தை போடணும் சார். அது மட்டும் இல்லை சார், இந்த படத்துக்கு தான் பெஸ்ட் போஸ்டர் அவார்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு சார். ஆமாம் சார், சின்ன வயசில் சார் என்ன சார் இங்கே வந்துட்டான்? அதுதான் சார் சினிமாட்டிக் ஃப்ரீடம். சினிமா சினிமா தான் சார். சின்ன வயசில் சிவாஜி கணேசன் நடித்த கப்பலொட்டி தமிழன் திரைப்படத்தை போஸ்டரை பார்த்தா சார் தெரிஞ்சுக்கிட்டேன். சுவரொட்டி தான் சார் ஒரு படத்துக்கான அறிமுகமே சார். ஒரே காகிதத்தால் கதையினுடைய மொத்த சாராம்சத்தை உள்ளடக்கி இயக்குனர், கலைஞர்கள், இசையமைப்பாளர், நடிகர்கள்னு ஒட்டு மொத்தத்தையும் உள்ளடக்குது சார். இதுதான் சார் போஸ்டருடைய தனி சிறப்பு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சார் லிஃப்டில் போயிருக்கீங்களா சார்? லிஃப்ட்னா மின்தூக்கி தானே சார். அதை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க சார். லிஃப்டை வச்சு என்ன சார், மேலக்கில் ஏறி இறங்குறாங்களா? இல்லை சார். இல்லை லிஃப்ட் அறிந்து விழுகுதா? இல்லை சார். இல்லை லிஃப்ட்டுக்குள்ளே வாழ்கிறாங்களா? இல்லை சார். அதுக்கு மேலே ஒன்று பண்ணியிருக்காங்க சார். அன்புள்ள தோழி ஐஸ்வர்யாவுக்கு, நான் தீபன். நீண்ட நாள் கழித்து நான் அதே இடத்திற்கு வந்தேன். அதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வந்தேன். அந்த லிஃப்டை பார்த்தவுடன் நம் பள்ளி பருவத்தில் நடந்த மறக்க முடியாத நினைவு என் நினைவிற்கு வந்தது. Thank you.
ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் இங்கே இருங்க, நான் மாடியில் எல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? ஏய் மிஸ்ஸு, நாடி சொன்னாங்க மிஸ்ஸா மேலே போய் பார்த்துட்டு வராங்களாம், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அது வரைக்கும் ரெண்டு நிமிஷம் கீழே நிற்க சொல்லி. ஏய் வாடியா, இதெல்லாம் நீ தேவை, நம்ம போகலாம். சரி வாங்க போகலாம். ஹே வா, இரு இரு ஒரு நிமிஷம் இரு, வரேன். டேய் சாரிடா, தெரியாம மறந்துட்டேன்டா, வாடா போலாம். டேய் 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 இருந்துச்சுடா. டேய் அது லிஃப்ட் இருக்குடா, வாடா பார்த்துடா. டேய் வாடா சீக்கிரம். டேய் இருடா. டேய் டேய் இருடா, வாடா போலாம். டே பார்த்து வாடா. ஏய் மச்சான், அங்க பாருடா. ஏய் எல்லாம் அங்க பாருங்க. டே சாரிடா மச்சான், மன்னிச்சுக்கடா, தெரியாம விட்டுட்டு வந்துட்டோம். சார், பல கோடி செலவழித்து நட்பை பற்றி எடுத்திருக்காங்க, ஆனால் 10 பைசா செலவில்லாமல் நட்பை பற்றி பிரமாதமாக எடுத்திருக்காங்களே சார். சார் அதுலேயும் அந்த மியூசிக் இருக்க சூப்பர் சார், கரெக்டாக சொன்னீங்க. இந்த படத்துக்கு பெஸ்ட் மியூசிக் அவார்டு கிடச்சிருக்கு சார். சார் நான் ரொம்ப ஆர்வமாயிட்டேன் சார். சார் அதே ஆர்வத்தோடு ஒரு டீ ஷாப் பண்ணுறோம். சார் என்ன சார் சட்டக்கலர் மாறி இருக்கு சார்? அதுதான் சார் சினிமாட்டிக் ஃப்ரீடம், எது வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் சார். சினிமா சினிமா தான் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் வணக்கம் சொல்லி அவர் பாட்டு போய்கிட்டு இருக்காரு சார்? டீ குடிச்ச மாதிரி தான். ஒரு டீ சார், இப்படி பண்ணுறாரு சார். சார் டீ இல்லை, காஃபி தான். சரி ஓகே ஓகே சரி தான். சந்தோஷமாக கொடுக்கறது மாதிரி தெரியலையே சார். போய் சும்மா நிற்காது, ஒருத்தர் ஒரு ஒரு வேலையை பண்ணுங்க சார். டீ எப்படி வருதுன்னு நானும் பார்க்குறேன் சார். தூரம் ஒரு 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 டீ டீ சார் சார். இது என்னோட காஃபி. ஒரு வார்த்தை குடிக்கிறியான்னு கேட்குறேன் சார். ஒரு நிமிஷம் சார், என்னாச்சு சார், ஏன் இந்த டென்ஷன்? வெங்காயம் ஒரு கிலோ, காய்கறி வெட்டல, உருளைக்கிழங்கு வேவல, என்ன பண்றது? என் நேரத்துக்கு ஊருக்கா கூட உருள, பெரிய பாடா இருக்குது. காய்கறி அண்டா வெட்டலன்னு கேட்டா கத்திய பூனை தூக்கி போச்சுன்னு சொல்றான். எங்க போய் தேடுறது, என்ன பண்றதுனே தெரியல. அந்த பூனை கிடைக்கவே கூடாது. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். வாங்க சார், வாங்க சார். நல்ல வேலைக்கு மீல்ஸ் ஆர்டர் பண்ணல. இந்த நூலகம் தான் நம்ம வாழ்க்கையே மாத்திருக்கு. இவ்ளோ பெருசா இருக்கே, அப்படி இதுல என்னதான் இருந்துற போது? இதுல என்னதான் இருக்குன்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம்.
ஒரு ஒரு ஃப்ளோர்லையும் என்ன இருக்குன்னு காட்டும். உள்ள போகிறதுக்கு 5 மீட்டர்ஸ் முன்னாடி டோர் ஓபன் ஆகும். புக்ஸ் எடுத்துட்டு வெளில போகும்போது இந்த அலாரம் கத்தும். இது என்ன மிஷின்? ஒரு புக்கை தேடணும்னா இதில் டைப் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, விஷுவலி டிசேபிள் எப்படி புக்ஸ் படிப்பாங்க? கண்ணு தெரியாதவங்களுக்கு தனியாக புக்ஸ் இருக்கு, அதை வச்சு படிச்சிருவாங்க அவங்க. இவ்வளோ பெருசா, என்னங்க இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு? இதுக்கே ஷாக் ஆனால் எப்படி, இன்னும் நிறைய இருக்கு. இதோ பாரு, இங்கே சிசிடிவி கேமராலாம் இருக்கு. இங்க கேமரா மட்டும் இல்ல, இன்னும் லிஃப்ட், ஃபயர் அலாரம், இந்த மாதிரி நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி லைப்ரரியிலேயே படிச்சு நிறைய கலெக்டர் ஆனவங்களும் இருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரிகளும் இருக்காங்க. இது என்ன புள்ளி 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 புள்ளியாவே இருக்கு? இது பேர் வந்து கியூஆர் கோடு. இதை வந்து போன்ல ஸ்கேன் பண்ணா அவரை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ சொல்றீங்களே, உங்களை பத்தி எதுவுமே சொல்லல, நீங்க யார்? நான் தான் ஏஐ. என் பேர் இஸ்ரா. எஜுகேஷன் டிபார்ட்மெண்டால இந்த லைப்ரரிக்கு வரவங்களை கைட் பண்ண இருக்கேன். இந்தியாவில் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, ஆனால் இன்னுமே இந்தியா டெவலப் ஆகாமல் இருக்கிறது ஏன்? ஏன் ஏன் ஏன்? நான் எல்லாம் பண்ணுவேன், எல்லா உதவியும் செய்வேன். நீ ரொம்ப ஓவரா என்ன யூஸ் பண்ணா கொள்ளுவேன். உலகத்தையே தலைகீழா மாத்தி மாத்தி நான் காட்டட்டா? இந்த பிரபஞ்சத்தையே உன் விரல் நுனியில் அழுக்கி கொண்டு வந்து சேர்க்கட்டா? என்ன வேணும் கொஞ்சம் கேளு, நான் எல்லாம் செய்யும் தானே. சின்ன பசங்க அறிவியலை வச்சு ஆழமா உழுதுருக்காங்க சார். சார், கொஞ்ச நேரத்துல டீடைல்டா பிளான் பண்ணி ஒரு சோசியல் சயின்ஸ் ஃபிக்ஷனை உருவாக்கி கேள்வியோட முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு துணை நடிகர்களுக்கான ஃபர்ஸ்ட் பிரைஸும் கிடைச்சிருக்கு சார். என்னதான் பெரிய ஹீரோவா இருந்தாலும் துணை நடிகர் இல்லைனா? சார், நம்ம பேசுனதுக்கு நேர் மாறா அடுத்த படம் ஒரே வரியில சார். ஒரே வரியா? ஆமா சார். போறேன் ஒரு புக்கு படிச்சு நானு, அந்த புக்கு வந்து எனக்கு புரிய வச்சுச்சுடா. அதனால எனக்கு தெரியல, புக்குல வந்து இவ்வளவு நல்லது இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு படமே எடிட்டிங் டேபிள்ல தான் உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். ஒரே இடம்னு சொன்னீங்க, வீடு மாதிரி எடுத்திருக்காங்க, ஸ்கூல் மாதிரி எடுத்திருக்காங்க,
லைப்ரரியில் எடுத்திருக்காங்க, எக்ஸ்கலேட்டரில் எடுத்திருக்காங்க. ஒரே இடம் தான் சார், அங்கங்கே எடுத்து அப்படியே ஒட்டுறது. அதுக்காகத்தான் அந்த படத்துக்கு சிறந்த படத்தொகுப்புக்கான விருது கிடைச்சிருக்கு சார். ஆச்சரியப்படுத்துறாங்களே, இவங்க ஒரு இடத்துல எடுத்திருக்காங்க சார். எதிர்பார்க்காத கதைக்களம், நான் சொன்னால் சிரிப்பீங்க, நம்ம யோசிச்சிருக்கே மாட்டோம் அப்படி. அதில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். என்ன சார் ஒரே சஸ்பென்ஸாக இருக்கே? பாருங்க சார் பாருங்க. இவங்கள்ட்ட ஒன்றுக்கு போகிறதுக்கு என்னென்ன பாட்டு பண்ண எழுதுறது எம்மம்மம்மா சொப்பாய் அப்பா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதம்மா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதம்மா சொப்பாய் அப்பா. யாரியா நீ? நான் யாரா வேணா வந்துட்டு போறேன். நீ இப்ப என்ன பண்ண? என்ன பண்ண? ஒண்ணு கடிச்சா? எது மேல? செடி மேல. நீ எப்படி செடி மேலாம் போய் ஒண்ணு கடிக்க? பந்துச்சு ஒண்ணு கடிச்சா என்னடா பண்ணலாம் இப்ப? சரி, நீ எப்படி முதல்ல உயிர் வாழ்ற? மூச்சு காத்து. அந்த மூச்சு காத்தெல்லாம் யாத்தது மரம் செடி கொடி. அப்புறம் நீ அந்த செடி மேலே போய் ஒண்ணு கடிச்சனா உன்னோட நாளைய தலைமுறைக்கு எப்படி அந்த ஆக்சிஜன் கிடைக்கும்? சரி, நான் ஒண்ணு கடிச்சா என்ன சொல்றியா? நீ முதல்ல யாரு? ஓ, நானா? உங்க டீச்சரோட பையன். ஐயோ சாரா சாரா சாரா, நான் ஒண்ணு கடிச்சது மட்டும் டீச்சர் சொல்லாதடா, பிளீஸ்ரா பிளீஸ்ரா. நான் சொல்ல மாட்டேன், ஆனா இனிமே இந்த மாதிரி பண்றத பார்த்தே நிச்சயமா டீச்சர் சொல்லாதடா, பிளீஸ்ரா பிளீஸ்ரா சொல்லாதடா பிளீஸ்ரா. சரி போ. இந்த உலகத்துல மனுஷன் மனுஷனுக்கு அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டான், இயற்கை அதோட அற்புதத்தை வச்சு மனுஷனா மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டான். அந்த இயற்கை ஒரு பொய் சொன்னாதான் அட்வைஸ் பண்ணத கேக்க. சினிமாட்டிக் ஃப்ரீடம் சார். திரைத்துறையில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க? பெரும்பாலும் ஆண்கள் தான். குறித்து வச்சுக்கோங்க சார், வருங்காலங்களில் திரைத்துறையினுடைய வரலாற்றை பெண்கள் தான் மாற்றி எழுத போகிறாங்க. அதுக்கு ஒரு மைக்ரோ சாம்பிள் தான் சார். பொதுவான நீங்க
நீங்க யார் நீங்க நீங்க எல்லாம் இங்கலாம் உட்கார கூடாது எங்க பள்ளி நூலகத்தை பாக்கிறதுக்கு கலெக்டர் வராங்க ஆமாங்க இங்க இருந்து போங்க ஃபர்ஸ்ட் ஆமாங்க வெளிய போங்க கலெக்டர் வராங்க கலெக்டர் வர்றாருன்னு தெரிஞ்சு தான் பா வர்றேன் இங்க வர்ற கலெக்டர் தான் இந்த நூலகத்துக்கு இயக்குனரா பென்ஷன் வரவே இல்லப்பா 10 15 வருஷமா ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்பா அதான் புதுசா வந்திருக்கிற அவரை பார்த்து எப்படியாவது அந்த பென்ஷன் வாங்கி கொடுங்க ஏன்னு கேட்க வந்திருக்கேன் நூற்றாண்டு நீங்கள் நூலகராக இருக்கீங்கள படித்தேன் இனிய படிக்காத வெளியே கொண்டு விரட்டி விடுவீங்க ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா நீ படித்து உங்கள் துறைக்கு இயக்குநராக வந்திருக்கேன் என்ன வேணும் உங்களுக்கு பென்ஷன் 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு கிடைக்கலையா அப்படியாயா கண்டிப்பாக செய்கிறேன் நீங்கள் தைரியமாக போயிடலாம் ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா மன்னிப்பு சொல்லாதங்க ஐயா பெரிய வார்த்தை சொல்லாதங்க மன்னிச்சிருங்க ஐயா தெரியாம பண்ணிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லையா தெரிய வார்த்தை சொல்லாங்க இதை கண்டிப்பா நான் பண்றேன் சரியா ஐயா 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 அடிப்படைய உங்கள் பசங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுறாங்க சார் கதை சொல்கிற முறை கூட பாருங்கள் காலில் ஆரம்பித்து அவரை கலெக்டர் ஆக்கி அந்த பேனால் போய் கொண்டு போய் முடித்தாங்க பாருங்கள் சார் ரொம்ப சூப்பர் சார் எல்லாரையும் நல்லா நடிக்க வச்சது இல்லாமல் படத்தொகுப்பு இயக்கத்துக்கு இந்த படத்துக்கு சிறப்பு பரிசு கிடச்சிருக்கு சார் லைப்ரரியன் லைப்ரரியன் எங்க போனீங்க வந்துட்டேன் நீ புக்கல
சமோசா சாப்பிட போற கைக்கு கிடைச்சது வாய் கெட்டலையே. சே போந்து போட்டு போலாம். சார் பிள்ளைங்க குப்பை இப்படியே போட்டு போதே, நம்ம இங்கே தானே இருக்கோம், நம்மளே எடுத்துருவோம். படித்த பிள்ளைங்க ஒரு டஸ்ட்பினில் வரும் போட தெரியல. என் பேர் ராஜேஸ்வரி, இந்த இடம் சுத்தமா இருக்க, நான் இங்கதான் இருக்கேன். என் பேர் சாந்தி, நான் லைப்ரேரியன். உங்களுக்கு புக் எல்லாம் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கிறதுக்கு நான் இங்கதான் இருக்கேன். இந்த படத்தை பார்த்தவன உங்களுக்கு என்ன சார் தோணுது? சார் என்ன சார் இங்க வந்து நிக்கிறீங்க? அதுதான் சார் சினிமாட்டிக் ஃப்ரீடம். சினிமா சினிமா தான் சார். சார் என்ன கேட்டீங்க? படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, உள்ள போற எல்லாரும் பொறுப்பா இருக்கணும்னு பொட்டில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் 50 பேரும் சேர்ந்து எங்கனாதான் இந்த கட்டடம் உயரமா நிக்கும்னு அழகா சொல்லிட்டாங்க. சார் அடுத்த படத்தை பத்தி நான் ஒண்ணுமே சொல்ல போறது இல்லை சார், அதுவே பேசும். அப்படியா? சரி. ஏன் படிக்கிறீங்க? சாங்ஸ் கேளுங்கப்பா, ஜாலியா இருக்கும். அமைதியா இருக்கா? நான் சாங்ஸ் கேக்குறேன், நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? படிடா. நான்லாம் படிக்க முடியாது. நீங்களாம் மூளை இல்லாதீங்க, படிக்கிறீங்க. நான் மூளை இல்லவன், நான் சாங்ஸ் கேக்குறேன். படிக்கவில்லை, வேலை கிடைக்கவில்லை, காலங்கள் சென்றது. யாரும் சாப்பாடு தராங்க? ஐயா எனக்கு ஒன்று தாங்க ஐயா. உனக்கெல்லாம் இல்லை, கொடுக்க முடியாது, தர முடியாது. என்ன தர முடியாதுன்னு சொல்லிட்டு போடா. அங்கே வேலை கேட்டு பார்க்கலாமா? ஐயா ஏ யார பண்ணி என்ன பிச்சை கம்பெனிக்கு என்ன வந்திருக்க? ஐயா மேடம் வெளியே வேலைக்கு போன் போட்டுருந்துச்சு, எனக்கு ஒரு வேலை வேலையா. மேடம் என்ன வேலை கேட்கறாங்க? என்ன மேடம் யார் நீ? ஒருத்தர்
சில வருடங்களுக்கு பிறகு படிக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, நேரம் தான் முக்கியம். என்ன படிக்கிறன்னு முக்கியம் இல்லை, அது எப்படி படிக்கிறதான் முக்கியம். ஒரு புஸ்தகம் நம்ம வாழ்க்கையை மாற்றும். எனக்கு இப்போ புரியுது புஸ்தகம் என்ன செய்யுன்ட்டு. இது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். புத்தகத்தை படித்தா புது மனுஷராகலாம்னு நடிப்பு இயக்கத்தில் நல்ல படமாக இருக்குது சார். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் தான் கடைசி படம். 5 அவார்டை வாங்கி குமிச்சிருக்கு சார். எப்பா எவ்வளோ பெரிய பில்டிங்கு, உள்ளே போகணும்னு ஆசையாக தான் இருக்குது. விடுவாங்களா? எப்பா வாட்ச்மேன் யாரும் உள்ள, ஒரே ஓட்டமாக ஓடிடுறா கைப்புள்ள. ஐயோ ஐயோ, அங்கே வாட்ச்மேன் இல்லைன்னு பார்த்தா இங்கே இருக்காங்களே, என்ன பண்ணுறது? இங்கேயும் அதே வேலையை காமிச்சிட வேண்டியதுதான். அட, இதுக்கு பேர் தான் எச்சுக்கலேட்டரா? என்ன இடமே மஞ்ச மஞ்சளா, நம்ம கிளாஸ் பசங்க. டே, நீங்களே எங்க பண்றீங்க? நாங்களே பண்ணி படிப்போமே. நீடா அதிசயமா வந்திருக்க, இங்கெல்லாம் வரலாமா? உன்னை யார் இங்கே வர வேணாம்னு சொன்னதே, பெரிய பில்டிங்னு நினச்சிட்டு வராமல் போயிட்டியா? சரி, இனிமே நீ எங்கே கூடியே வந்துடு. என்னப்பா கூட்டிட்டு வரலா தானே? கூட்டிட்டு நம்மளை விடமாட்டாங்கன்னு நினச்சோமே, ஆனால் இங்கே எல்லாரையும் படிக்க வைக்காங்க. இங்கே உள்ள புக்கை படித்தாலே பெரிய ஆள் ஆயிடுவோம் போல இருக்குதே. இவ்வளோ பெரிய பில்டிங்கில் யாருன்னு கூட பார்க்காம எல்லாரையும் படிக்க வைக்காங்களே, இதான் ஏன் ஒரு நல்ல நூலகம். சார், ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு சேட்டக்கார குழந்தை இருக்குங்களா சார்? ஆனால் இந்த படத்தில் அந்த குழந்தையுடைய பார்வையும் பயணத்தையும் வச்சு திரைக்கதை, ஒளிப்பதிவு, இயக்கம், வசனம் அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எங்கேயோ உயரமான ஒரு இடத்துல வச்சுட்டாங்க சார். அதுக்காக சார் அந்த படத்துக்கு 5 அவார்டு கொடுத்துருக்காங்க சார். எப்படி சார் மாணவர்கள் இதெல்லாம் பண்ணாங்க? பள்ளி, வட்டார, மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவில் ஜெயிச்ச நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் சார். இந்த செயல்பாடுகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு.
இந்த ஆண்டு நீங்கள் துவங்க நம்ம மாணவர்களுடைய படைப்புகளை பார்த்து நீங்கள் மகிழ்ந்திருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். இந்த வருடமும் திரையிட போகிற எல்லா படங்களையும் பாருங்கள். அந்த திரைப்படங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதலை, ஒரு சினிமாவை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அடுத்து திரைவாணியில் மிக முக்கியமான நட்சத்திரமாக நீங்கள் எல்லாம் மின்றதுக்கு சிறார் திரைப்பட மன்றமும் சிறார் திரைப்பட திருவிழாவும் உங்களுக்கு வாசல் கதவை திறந்து வச்சுருக்கோம். எல்லோரும் வாங்க. நீங்கள் ரெடியா சார்? ஒரே ஒரு கேள்வி, நானும் அப்போருந்து பார்க்குறேன், இந்த டீயோட அளவு குறையாமல் இருக்க எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சார் தயவுசெய்து சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சார். சார் தயவுசெய்து சொல்லுங்கள் சார், தெரிஞ்சுக்கிறேன்னு தானே ஆசைப்பட்றேன். ஒரே ஒரு ரகசியம், அதை யார்கிட்டையும் சொல்லிட மாட்டீங்கல்ல? கண்டிப்பாக சத்தியமாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்கிட்ட பட்ஜெட் இல்லை சார், அதனால தான் சார் டீ குடிக்கிற மாதிரி நடிச்சோம். இந்த ரகசியம் தெரியாமையே இருந்துருக்கலாம், ஒரே டீயை வச்சு ஓட்டிக்கிட்டேன் சார்.